அப்படி கூட நடக்குமா என்ன? பேப்பரை விரிச்சு வச்சுட்டு தானா பேசிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? 2024ல அமெரிக்காவை ஆட்சி செய்ய போறது ஒரு இந்தியரா இருக்கலாம்னு ஒரு நியூஸ் படிச்சேன். அதான் ஆச்சரியமா இருந்தது. இந்தியரா இல்ல, இந்திய பெண்ணா இருக்கலாம்னு நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. அப்படி போடு. அமெரிக்க அதிபரா வரப்போற இந்திய பெண் யாருங்கிறதையும் நீயே சொல்லிறேன். கமலா ஹாரிஸ் அல்லது நிக்கி ஹாலி. கமலா நம்ம தமிழ்நாட்டு பூர்வீகம், நிக்கி சீக்கியர் பூர்வீகம். ரெண்டு பேரோட வேரும் இந்தியாவா இருக்கலாம், ஆனா பக்க அமெரிக்க பிரஜைகள். அங்கேயே பிறந்து வளர்ந்த அமெரிக்க பெண்கள். அதனால ஒட்டுமொத்தமா நாம சொந்தம் கொண்டாட முடியாது. நீ சொல்றது 100% கரெக்ட். இருந்தாலும் இந்திய வம்சாவளி பெண்கள்ங்கிறது நமக்கு பெருமை தானே? சந்தேகமே இல்லாம பெருமை தான். ஆனா ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காங்க. அதிபர் பதவிக்கு வரணும்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். என்னதான் முன்னேறின சமூகம்னு சொன்னாலும் அமெரிக்காலையும் பெண்கள் தலைமை பதவிக்கு வர்றத விரும்பாத ஆண்கள் ரொம்பவே இருக்காங்க. அப்படி இருந்தா இவங்க எப்படி இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது? அதுக்கு காரணம் அங்க இருக்கிற இந்தியர்கள் ஓட்டு. இந்தியன் அமெரிக்கன்ஸ்னு சொல்லப்படுற இந்திய வம்சாவளி மக்கள் 24 லட்சம் பேர் இருக்காங்க. அதுல 18 லட்சம் பேருக்கு மேல ஓட்டு போட தகுதி உள்ளவங்க. அதுல எப்படியாச்சும் 10 லிருந்து 12 லட்சம் பேரை எழுதிட்டா நிச்சயமா ஜெயிச்சிடலாம்னு குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் நினைக்கிறாரு. அவரை எதிர்த்து நிக்கிற ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடனும் அதற்கு முயற்சி செய்யறாரு. அதனாலதான் ரெண்டு பேரும் இந்திய பெண்களை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா ஜோ பைடன் நம்ம கமலாவை துணை அதிபர் பதவிக்கு வேட்பாளரா தேர்வு செஞ்சிருக்காரு. ட்ரம்ப் அப்படி நிக்கிய தேர்வு செய்யலையே. ட்ரம்ப்போட ஸ்டைலே வேற. ஒயிட் சூப்பர்மசியில நம்பிக்கை உள்ளவர். பெண்கள் கருப்பரெல்லாம் அப்புறம்தான். ஆனா எதிர்கோஷ்டி அப்படி இல்ல. பொதுவா ஜனநாயக கட்சி நம்ம நாட்டுக்கு சாதகமா நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்த அதிபர்கள் ஆட்சியில இந்தியாவுக்கு நல்லது நடக்காட்டியும் எதிரா ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஆனா குடியரசுக் கட்சியை சேர்ந்த அதிபரா இருந்தா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் சாதகமா நடப்பாங்க. அதனால இந்தியாவுக்கு நேரக்கூடிய இழப்புகளை அவங்க யோசிக்க மாட்டாங்க. புரியுது. ரிச்சர்ட் நிக்சன் ஆட்சியில தான் சீனாவோட அமெரிக்கா ஃப்ரெண்ட் ஆச்சு. பாகிஸ்தானுக்கு ஆதரவா இந்தியாவை மிரட்டுச்சு. ஜார்ஜ் புஷ் ஆட்சியில சீனாவோட நெருக்கம் அதிகமாச்சு. எக்ஸாக்ட்லி. ஆனா ட்ரம்ப் அந்த இமேஜை மாத்த பாக்குறாரு. இந்தியாவின் நண்பன் நான் ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காரு. நம்ம பிரதமர் மோடியோட அவர் நெருக்கமா இருக்கிற வீடியோ இமேஜ் எல்லாம் இந்த எலெக்ஷன்ல அதிகமாவே யூஸ் ஆகுது. சீனாவோட வர்த்தக போர் நடத்தினது ட்ரம்ப் தான். அதோட கொரோனா வைரஸுக்கு சைனா வைரஸ்னு பேர் சூட்டினதுல அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் வெரி ஹாப்பி. ஆனா இதே நிக்கி போன தேர்தல்ல ட்ரம்ப் பிரிச்சு மேஞ்சுதான் எனக்கு ஞாபகம். யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். அமெரிக்கா இருந்தாலும் அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா. அப்ப நிக்கி பேசின ஒரு கருத்தை இப்பவும் ஜோ பைடன் கேம்ப்ல பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமோ அந்த கெட்ட குணங்கள் அனைத்தும் கொண்டவர் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு 2016 தேர்தலப்ப நிக்கி பேசினாங்க. அது குடியரசுக் கட்சியோட அதிபர் வேட்பாளரா ட்ரம்ப் தேர்வாரதுக்கு முந்தி. ட்ரம்ப் ஜெயிச்சப்புறம் அதை மறந்துட்டாங்க. அட, நம்ம நாட்டிலையும் 2014ல அப்படித்தான் நடந்தது. சரி, கொரோனாவால அதிபர் தேர்தல் தள்ளி போகும்னு சொல்றாங்களே, அதுக்கு 99.99% சான்ஸே இல்ல. நவம்பர் 3ஆம் தேதி தேர்தல் நடக்கும். ஜனவரி 20ஆம் தேதி புது அதிபர் பதவி ஏற்கணும்.